2020 மற்றும் 2021 வர போகிற 10,276 எஸ்ஐ அண்ட் பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிற புக்கு ட்ரை பண்ணுங்கள். க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க. 2019 மாத்தினா சமச்சர் புக் நியூ எடிஷன்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். 6th to 10th வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 700+ பக்கங்கள் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். இந்த புக்கை பற்றி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 50 டெஸ்ட் பேஜாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெஸ்ட் பேஜுக்கு வந்து 80 கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு வந்து 50 டெஸ்ட் பேஜ் இருக்குது. டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி 50 டெஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8300806737 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த புக்கு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக செய்யப்படும். ஹே கைஸ், 2020 TNUSRB பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பெரிய ஒரு வேகன்சி, ஜெயில் வார்டண்டு, ஸோ ஃபயர்மேன் எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 10,000+ மேலே அவங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2020 வருமானு கேட்டிங்க, இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக வந்துருச்சு. இந்த வருஷத்துலேயே எக்ஸாம் வந்து முடிக்க போகிறாங்க. எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்கை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷார்ட் டைத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க. புக்கு வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியல இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கை பற்றி கிளியராக டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் புக்கை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளுக்கான ஒரு காலமும் எஸ்ஐக்கான ஒரு காலமும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஸ்டபிள் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டவுன்லோடு கேட்கும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த PDF ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா 2020 TNUSRB பிசி எக்ஸாமுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு 17/9/2020 கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.tnusrbonline.org இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இதிலேயே அப்ளை பண்ணிக்கிட்டு உங்களோட அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து டவுன்லோடும் வந்து பண்ணிக்க முடியும். ஃபீஸ் பே பண்ணுறவங்க அதிலே வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, வேகன்சியை பொறுத்தளவு கரெக்டாக வந்து 10,906 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு வேகன்சியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா வருஷத்தோடு அந்த வருஷம் வந்து வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. ஸோ வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 கேட்டகரியாக இருக்குது. காவல்துறை, சிறைத்துறை, அப்புறம் தீயணைப்புத்துறை, மொத்தம் வந்து 3 துறையில் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. காவல்துறையை பொறுத்தல வந்து பதவி வந்து 2nd நிலை காவலர், மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை, அப்புறம் வந்து 2nd நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை. ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் வந்து உங்களுக்கு வந்து ஆண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd நிலை காவலர், மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படையில் வந்து டோட்டலாக வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து 3,784 வேகன்சி இருக்குது. ஆண்களுக்கு மட்டும் வந்து 685 வேகன்சி இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 3,099. ஓகேவா? ஸோ பெண்கள் மற்றும் திருநங்கை ரெண்டு பேருக்குமே சேர்த்துருக்கு. அதேமாதிரி காவல்துறை பதவி வந்து 2nd நிலை காவலர், தமிழ்நாடு சிறப்பு காவல்படை. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆண்களுக்கு வந்து வேகன்சி 6,545 வேகன்சி இருக்குது. இதில் வந்து பெண்களுக்கு வந்து வேகன்சி வந்து கிடையாது. டோட்டலாக வந்து 6,445 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து சிறைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2nd நிலை சிறைக்காவலர். ஓகேவா? ஸோ பதவி இதில் டோட்டலாக வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்கள் பெண்கள் சேர்த்து 119 வேகன்சி இருக்குது. ஆண்களுக்கு மட்டும் 112 இருக்குது, பெண்களுக்கு வந்து 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து தீயணைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீயணைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 458 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 458 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு 10,906 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 18,200 கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 52,900 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கல்வித்தகுதியை பொறுத்தளவு வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு குறைச்சல வந்து பண்ண முடியாது. 10th மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படித்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு குறைஞ்சா வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th வந்து தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோடு பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஏஜை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2020 அந்த டேட்டு படி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும். நீங்கள் யூஆராக இருந்தீங்க அப்படின்னா வந்து அன்ரூசர் கேட்டகரினா வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 24 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா 1/7/2002 1/7/1996. ஓகேவா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஏஜ் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 26 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 29 கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 29 இருக்குது. ஆதரவற்ற விதவைகளுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 35. ஓகே, ஸோ எல்லா கேஸ்ட்டுமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதுமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் 45 கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்ட் வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போகும் அப்படின்றத பொது போட்டிக்கு 31% வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 26.5% கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியினர் ஓகே, ஸோ பிசிஎம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 3.5% கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பிசி எம்பிசி அண்டு டிஎன்சிக்கு வந்து ஒரு 20% போயிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து ஒரு 15%, எஸ்சிஏக்கு வந்து ஒரு 3%, எஸ்டிக்கு 1% போகும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்வு முறைகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு இருக்கும். எழுத்து தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 80 கொஸ்டின், டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க்கு. எழுத்து தேர்வில் வந்து உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின். இதுதான் வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பகுதி ஏ பகுதி ஆ அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 2 பார்ட் இருக்குது. பகுதி ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருக்கும். அடுத்து வந்து பகுதி ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உளவியல் கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடற்கூறு அளவுதல், இதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட குவாலிஃபைடு தான், உங்களோட ஃபிசிக்கல் ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து உடல் தகுதி தேர்வு, அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்லாம் போட மாட்டாங்க. அடுத்து உடற்திறன் இருக்கு இல்லையா, ஸோ உடற்திறன் போட்டி, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 மார்க் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நிறையா இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து வந்து சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க் வந்து போடுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா வந்து என்சிசிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்சிசியில் இருந்தவங்க, ஸோ என்எஸ்எஸ், ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க, ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் இருப்பாங்க, அந்தளவுக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து கிடைக்கும். ஓகேவா, ஒரு சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிறப்பயே காலேஜ் படிக்கிறப்பயே என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும், சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அந்த 15 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உடற்திறன் போட்டிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த கயிறு ஏறுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும்ல, ஸோ அதில் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, எழுத்து தேர்வு பொறுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 37 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் வந்து போக தேவையில்லை. எக்ஸாமை பொறுத்தில் வந்து 1 மணி நேரம் 20 நிமிடம் வந்து நடக்கும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 28 மார்க் எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறைஞ்சபட்ச மதிப்பெண் தான், இதெல்லாம் கட் ஆஃப்லாம் வராது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வெயிட்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்டை பொறுத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பொது போட்டி, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாம் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர். ஓகேவா, ஸோ இவங்களுக்கான ஆண்களுக்கான ஹைட்டு பார்க்குறப்ப வந்து 170 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் இருக்கணும். அதே கேஸ்ட்டில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 159 சென்டிமீட்டர் குறைஞ்சபட்சம் இருக்கணுன்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆதி திராவிடர், ஆதி திராவிடர், அருந்ததியினர், பழங்குடியினர், இந்த கேஸ்ட்டில் உள்ள ஆண்களுக்கு ஹைட்டு பார்க்குறப்ப குறைஞ்சபட்சம் 167 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 157 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செஸ்ட் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான், ஓகே, ஸோ மேல் ஓன்லி தான். ஸோ சாதாரண நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆகிறப்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டிமீட்டர் ஓகேவா, ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து உடல் தகுதி தேர்வு. ஓகேவா, உடல் தகுதி தேர்வை பொறுத்தில் வந்து ஆண்களை பொறுத்தில் வந்து 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிஷத்தில் வந்து ஓடணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனை பொறுத்தில் வந்து 1500 மீட்டரை வந்து 8 நிமிடத்தில் ஓடணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து உடற்திறன். ஓகேவா, உடற்திறன் போட்டிகளை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்களை பொறுத்தளவு கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், 1000 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பெண்கள் மற்றும் திருநங்கைகளை பொறுத்தளவு வந்து நீளம் தாண்டுதல், கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் 4 கேஜி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ முன்னாள் இராணுவத்தினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்படி தான் வருது, ஒரு சிலது மாற்றம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் பொறுத்தில் வந்து 130 ரூபா வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ தேர்வு கட்டணம் செலுத்தும் இவரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்குது. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வழக்கம் போல் வந்து ஃபீஸ் இல்லாதவங்களுக்கு ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ கீழே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது 17/9/2020. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு 26/9/2020, இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 26/10/2020. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 13/12/2020. ஓகேவா, ஸோ எல்லாமே இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து முடிக்க போகிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து இதில் கொடுத்துருக்க டீட்டெயில், நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.